all you ananda தீபாவளி ஆரம்பம் all new diwali collection from anandam silks. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்கும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசைக்கும் இடையே வார்த்தை போர் வலுப்பெற்ற நிலையில் அது தொடர்பாக திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். இருவரும் பேசிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அண்ணன் திருமாவளவன் சொல்ல, நான் தினமும் பாட்டில திறக்கிற மாதிரி பேசுறாங்க. நான் சொன்னா அப்படி உங்களுக்கு ஏன் பாட்டில் ஞாபகம் வருது? நான் தினமும் பாட்டில திறக்கிற மாதிரி பேசுறாங்களாம். எங்கேயுமே பாட்டிலையும் பேசல, மூடியும் பேசல. நான் மூடியதான் பேசுவேன், பாட்டில் மூடிய பத்தி எல்லாம் நான் பேச மாட்டேன். அதனால பாட்டில திறந்தாதான் அதுக்கப்புறம் ஒரு டேஸ்டே பண்ணது கிடையாது. ஏன் இவ்வளவு எவ்வளவு பெர்சன்டேஜ்? இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் டேஸ்டே பண்ணலன்னு ஏதோ உங்களோட சுய பிரபலத்தை அங்க சொல்றதுக்காக என்னை பயன்படுத்தி கொண்டு இந்த காந்திய கொள்கையை மறந்து விட்டு நீங்கள் நான் நடத்துகிறீர்களே என்று சொன்னா, நான் ஒரு கட்சியை பத்தி சொன்னா, நான் தன்ன குடிகாரன்னு சொன்ன மாதிரி அவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடிக்கலன்னு சொன்னா, என்ன ஒரு கீழ்த்தரமான மனசு இருந்தா வெளிப்பாடு இப்படி வரும்னு எனக்கு தெரியல. அது வந்து நான் நிஜமாவே திருமாவளவன் அவர்களை, அவர் வந்து ஒரு நாகரிகமான அரசியல், என்னதான் கோபமா வேகமா பேசினாலும் நாகரிகமான அரசியல்வாதி நான் நினைத்து கொண்டிருந்தேன். அன்னைக்கு மேடையில அவரோட இமேஜ் சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. இன்னொரு தலைவரை இப்படி பேச முடியும் அப்படின்றது வக்கிரத்தின் அடையாளம் என்பதை என்னால சொல்ல முடியும். மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார். மது ஒழிப்பு கொள்கையிலே உறுதியாக இருந்தவர் காந்தியடிகள். காந்தியடிகளின் சிலைக்கு மாலை விடுவிக்காமல் அவர் போய்விட்டார். அந்த கொள்கையிலே எனக்கு முரண்பாடு இருக்கிறது என்று சொன்னதும், ஏதோ குற்ற உணர்விலே நான் போய்விட்டேன் என்று சொன்னதும் எதை உணர்த்துகிறது? அதற்கு என்ன பொருள்? ஆகவேதான் நான் சொன்னேன், உங்களைப் போல்தான் நானும், எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை என்று சொன்னேன். இதில் என்ன தரந்தாழ்ந்து பேசியிருக்கிறேன்? என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த வார்த்தை கூட அவருக்கு வலிக்கிறது என்று சொன்னால், என்னை அவர் விமர்சித்த அந்த சொற்கள் எனக்கு வலிக்காதா என்கிற கேள்வியும் எழுகிறது. எப்படி இருந்தாலும் என்னுடைய கருத்து அவரை காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் வருந்துகிறேன். Diwali collection from Anandam Silks.